வெல்கம் டு மிஸ்ட்ரி ஆஃப் வில்லேஜ். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டு காளை, அதாவது நம்ம புதிதாக ஒரு காளை வாங்கியிருந்தோம் இல்லையா ரீசெண்டாக, அந்த காளை வந்து நம்ம வீட்டுக்கு வந்து இன்றைக்கோட கரெக்டாக 30 நாள் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த காளை எப்படி இருக்குது, நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது இந்த காளையோடைய உடல் அமைப்பாக இருக்கட்டும், கேரக்டராக இருக்கட்டும், எந்த மாதிரி அமைப்பில் இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதோட நம்ம எந்த மாதிரியான சாப்பாடுகள் கொடுத்தோம், எந்தெந்த மாதிரியான முறைகளை கடைபிடித்து இதை வந்து நம்ம இந்த அளவுக்கு பழக்கத்தில் வச்சுருக்கோம் அப்படிங்கிற சின்ன டீட்டெயில்ஸை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நான் வந்து ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், நம்மளோட காளையை வந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் எந்த மாதிரியான பராமரிப்பில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சில காரணங்கள்னால நம்மளால் அந்த வீடியோவை தொடர்ச்சியாக பண்ண முடியல. முடிஞ்ச வரைக்கும் நான் அடிக்கடி வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பை வந்து ஏற்படுத்திக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட வேட்டையை நினைவாக நிறைய நண்பர்கள் தொடர்ச்சியாக நம்மளோட சேனலில் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கு வந்து தெரியும், நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பால் வெள்ளை நிறத்தில் ஒரு காளை வச்சுருந்தோம். அவனோட பேரும் வேட்டையன்னு சொல்லி வச்சு வளர்த்துட்ருந்தோம். அவனை வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால், நம்மளோட உடற்கோளாறு அதுக்கு பார்க்க வேண்டியதுனால நம்ம கொடுத்துருந்தோம். அதுவும் உங்களுக்கு தெரியும், நான் அந்த விஷயத்தை கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை அவனை மறக்க முடியாத ஒரு ஞாபகமாக தான் நம்ம இந்த காளையை போய் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தோம். அதே மாதிரி வெள்ளை கலர்லேயே வாங்கியிருக்கலாமே, ஏன் நண்பா இப்படி வாங்கினீங்க அப்படின்னு கூட நிறைய நண்பர்களுக்கு தோணலாம். இந்த மாடு வந்து ஏன்னா இந்த மாடை பார்க்குறதுக்கு ஒரு 4-5 பேர் போயிருந்தோம். அதில் எல்லாரையும் வந்து இந்த மாடு எதுவுமே செய்யலை, அதாவது 4 பேர் போயிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் 3 பேர் இது பக்கத்தில் போகிறாங்க சீண்டி பார்க்குறாங்க, அவங்கள எதுவுமே செய்யலை. நான் அமைதியாக ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்கேன், என்னையை பார்த்துட்டு, அதாவது என்ன என் முகத்தை பார்த்து காலை வாருது, அதை கிண்டி போடுற அந்த சவுண்டு கொடுக்குது, பாயிறதுக்கு வருது. நான் கிட்ட போனால் மட்டும் என்னை மட்டும் அந்த மாடு கடைசி வர தொடவே விடலை. ஸ்டார்டிங்கில் எப்படி என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டு என்னை பாயணும்னு நினச்சிட்டே நின்றுச்சோ, அதே மாதிரி தான் இந்த மாடை வாங்குகிற வரைக்குமே இந்த மாடு பண்ணிகிட்டு இருந்தது. அந்த ஒரு ரீசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன்னே சொல்லலாம். அதனால தான் இந்த மாடை வந்து நான் வாங்கினதே இல்லை, ஏனோ தானோ நின்றுருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வாங்கியிருக்க மாட்டேன். இந்த மாடு வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீ வந்து என்னை வாங்கிட்டு போ, அதாவது நான் உனக்கானவன் அப்படின்னு என்கிட்ட சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு மாடாக இருந்தாலும் புதுசாக நான் வாங்க போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபீல் வந்து இருக்கணும், அப்போ தான் நான் வந்து அந்த மாட்டை வந்து வாங்குவேன். பார்க்கும்பொழுது ஜஸ்ட்டு பிடிச்சிருக்கு, மாட்டில் வந்து நல்லா பாயுது விளையாடுது, அது அடுத்த விஷயம். அந்த மாட்டுக்கும் நமக்கும் ஒரு ஈர்ப்பு வந்து வெளிப்படணும், அதை பார்க்கும்பொழுது நம்மளால் கண்டிப்பாக உணர முடியும், எல்லாராலையுமே அதை உணர முடியும். அதை ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் வாங்கிட்டு வந்த மாடு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லென்த்தியாக இழுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஷார்ட்டாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாட்டுக்கு எந்தெந்த மாதிரியான தீவனங்கள்லாம் கொடுத்தோம் அப்படின்னா, இந்த மாடு வாங்கிட்டு வந்த புதுசில் உங்களுக்கே தெரியும், அப்படி தள்ளி விட்டோம்னா கீழே விழுந்துருவோம், அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப மோசமான ஸ்டேஜில் இருந்தது. ரொம்ப எலும்பும் தோலுமாக சதையே இல்லாமல் அவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில் இருந்தது மாடு. இப்போ ஒரு 1 மாதம் நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறமா கரெக்டாக காலையில் 6 மணிக்கு 1 கிலோ தவிடு, 1 கிலோ உளுந்தம் பொட்டு, அதாவது இந்த உளுந்தம் குருணைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ரெண்டையும் நல்லா ஊற வச்சு, நல்லா 6 மணிக்கு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு இந்த மாட்டுக்கு வந்து தீனி கொடுப்பேன். அதே மாதிரி மேய்ச்சலுக்கு கொண்டு வந்து இப்போ பார்க்குறீங்களே வயல், இந்த வயலில் வந்து நான் மேய்ச்சலுக்கு கட்டிடுவேன். இந்த மாதிரி கட்டினதுக்கப்புறம் மத்தியானம் எப்போதும் போல் பச்சை தண்ணி தான், தண்ணி குடிக்க வச்சுட்டு சாயந்தரம் வீட்டுக்கு ஓட்டிகிட்டு போய் கரெக்டாக காலையில் என்ன அளவு கொடுத்தனோ அதிலேருந்து ஒரு 1/2 கிலோ அளவு அதிகமாக, 1.5 கிலோ தவிடு, 1.5 கிலோ உளுந்தம் பொட்டு, இது ரெண்டையும் வந்து ஊற வச்சு கரெக்டாக ஒரு 7 மணிலேருந்து 8 மணிக்கு உள்ளார வந்து நான் கொடுத்தேன். அதே மாதிரி தேங்காய், நல்ல காஞ்ச தேங்காய் இருக்கு இல்லையா, அதாவது எண்ணெய் காய்னு சொல்லுவோம், நெத்து காய் இருக்கும் இல்லையா தேங்காய், அது ஒரு தேங்காய் 2-3 நாளைக்கு ஒருக்கா ஒரு தேங்காய் முழுசாக உடச்சி கொடுத்தேன். இப்போ பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் மாடு எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு. ஒரு மாட்டை வந்து நம்ம வாங்கிட்டு வரோம், நம்மக்கிட்ட காசு இருந்து நம்ம மாடை வாங்குறது பெரிய விஷயம் இல்லை, அந்த மாட்டை நம்ம கை பழக்கத்துக்கு கொண்டு வந்து அதை நம்மளோட மாடு, நம்மளோட ஓனர் இவங்க அப்படிங்கிற உணர்வு அதுக்குள்ளே நம்ம கொண்டு வந்து அதுக்கப்புறமா வாடியில் கொண்டு போய் அடைக்கிறதான் நம்மளோட திறமையே. அந்த மாதிரி இந்த மாட்டை வந்து ரொம்பவே சாதுவாக வந்து நான் கை பழக்கத்தில் கொண்டு வந்துட்டேனே சொல்லலாம். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாட்டுக்கு வந்து யாராக இருந்தாலும் நானாக இருந்தாலும் மேலே உடம்ப தொட்டு பேசுகிறது இது இந்த மாட்டுக்கு வந்து பிடிக்காது. பக்கத்தில் போய் தொட்டு இப்படி தடவி கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி தடவி கொடுக்குற விஷயங்கள்லாம் இந்த மாட்டுக்கு வந்து பிடிக்காது. மற்றபடி கயிறை பிடிச்சிட்டு நம்ம ஓட்டிகிட்டு போகலாம், ஓட்டிகிட்டு வரலாம், என்ன வேணாலும் செய்யலாம். மேலில் வந்து கை வச்சோம்னா அது வளர்த்தவன் கூட பார்க்க மாட்டேங்குது, நம்மளையும் வந்து ஒரு சில நேரங்களில் பாயிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுது. ஏன்னா அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது, அது வளர்ந்த விதம் அந்த மாதிரி இருக்கலாம், அதோட ப்ரீடும் அந்த மாதிரி இருக்கலாம். ஏன்னா இது வந்து புலிக்குளம் ப்ரீடு இல்லையா, புலிக்குளம் காளைகள் அப்படின்னு சொன்னாவே
ஜல்லிக்கட்டில் நம்பர் ஒன் பாய்ச்சல் குணமுள்ள மாடுகளில் நம்பர் ஒன் இடத்துல வந்து புலிகுளம் காளைகள் தான் இருந்துகிட்ருக்கு. அந்த பிரீடை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இது பாயுது அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த மாட்டுக்கு வந்து உடம்பில் மேலே உடம்பில் கை வைக்கும் பொழுது கோபம் வருது, மற்றபடி ரொம்ப சாதுவாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி மாட்டோட உடம்பை வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா, கரெக்டாக தீனி வந்து நம்ம எந்தெந்த நேரத்தில் தீனி கொடுத்தோமோ அதே டயத்தில் ஒவ்வொரு நாளும் கொடுக்கணும். இன்றைக்கி 10 மணிக்கு கொடுக்குறோம், நாளைக்கு 2 மணிக்கு கொடுப்போம், அடுத்த நாள் 3 மணிக்கு கொடுப்போம். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து ஒரு ஜீரண சக்தி கரெக்டாக கிடைக்காது, அது வந்து ஜீரணம் ஒழுங்காக ஆகாது, வயிற்றுலே தங்கிரும், சில நேரங்களில் வயிறு உபசமாக ஆகலாம், ஒழுங்காக சாப்பிடாமல் நிற்கலாம், ஒரு மாதிரி மந்தமாக இருக்கலாம், மாடு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கலாம், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல கொஞ்சமாக சாப்பாடு கொடுங்க, அது எப்படி சாப்பிடுது, அது கரெக்டாக ஜீரணம் ஆகுதா அப்படிங்கிறத கவனித்து பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான, ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளோ சாப்பாடு வச்சா நம்ம மாடு சாப்பிடுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த அளவை கரெக்டாக கணக்கு பண்ணிக்கிட்டு அதே அளவில் எப்போதுமே சாப்பாடை கொடுங்க. இந்த மாதிரி உடம்பில் மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப அவசியம். இதை விட அதிகமாகவும் உடம்பு வந்துடக்கூடாது, இதை விட உடம்பு கம்மியாகவும் போயிடக்கூடாது. ஏன்னா அதிகமாக உடம்பு வந்துருச்சுன்னா மாட்டுக்கு வந்து மூச்சு வாங்கும், சிரமப்படும் ஓடுறதுக்கு. இந்த உடம்பு தான் கரெக்டான உடம்பு, இதை விட கம்மியாக இருந்ததுனாலும் மாடு வந்து சிரமப்படும். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோட எண்டுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, மறந்தாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும், நீங்கள் உடனே பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு வத்திராயிருப்பு மலைப்பகுதிகளை சேர்ந்த, அதாவது வத்திராயிருப்புனா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு காளை கன்று எனக்கு வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு 4-5 ஜல்லிக்கட்டு காளை கன்றுகள் வத்திராயிருப்பு பகுதிகளிலிருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த கன்றுகள் வந்து நான் இன்னும் சேல்ஸுக்கு வீடியோ பதிவாக பண்ணலை, அதை வந்து நான் இனிமேல் தான் ஒரு 2 நாட்களில் வந்து நான் வீடியோ பதிவாக பண்ணுவேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தனிப்பட்ட முறையில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் ஃபோட்டோ வீடியோ சென்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.